நகரங்களில் கழிவுகளை அகற்றுவதில் பெரும் பிரச்சினை உள்ளது. அதனை தீர்க்க கோவையைச் சேர்ந்த ராக் என்ற தொண்டு நிறுவனம் உணவு கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் இயந்திரத்தை வடிவமைத்துள்ளது. இந்த இயந்திரத்தில் சமையலறை காய்கறி கழிவுகள் மறுசுழற்சி செய்து உரமாகவும் எரிபொருளாகவும் மாற்றலாம். இயந்திரம் செயல்படும் விதம் குறித்து ராக் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன் விளக்குகிறார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களாக மிகவும் வந்து சிரமப்பட்டு பல்வேறு சோதனைகளுக்கிடையே இப்போ வந்து இந்த மிஷினை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இது பேர் வந்து ஆர்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம வந்து மாநகராட்சியிலிருந்து வர்ற பிரிக்கப்பட்ட கிச்சன் வேஸ்ட்டு அதை வந்து முதல்ல வந்து அதை வந்து ஷ்ரெட் பண்ணுது. ஷ்ரெட்டிங்னா சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணிடும். பண்ண உடனே இன்னொரு பார்ட்டுக்கு வரும். அங்கே வந்து ஸ்க்வீசர் அப்படின்னு பேர். இந்த ஸ்க்வீசர் என்ன பண்ணுன்னா, அதில் இருக்கிற ஈரத்தை முழுமையாக உறிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் ஈரத்தை முழுமையாக உறிஞ்சி அந்த தண்ணியை வந்து தனியாக பிரித்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற வேஸ்ட் வந்து அதில் வந்து ஈ வராது, அதில் ஸ்மெல் எதுவும் வராது. அது வந்து நல்ல உலர்ந்த பொருளாக மாறிடும், உலர்ந்த ஒரு ஆர்கானிக் பொருளாக மாறிடும். இந்த மீதி வர்ற இந்த அதிலிருந்து வர்ற அந்த தண்ணீர் அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, அந்த பயோ மேனியூரா லிக்விட் மேனியூரா பயன்படுத்தலாம், இல்லை அதிலிருந்து கேஸ் தயாரிக்கலாம். இந்த உலர்ந்த வெஜிடபிள் வேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து பொடி பண்ணி ட்ரை பண்ணணும். ட்ரையிங் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அதை வந்து நீங்கள் வந்து பிரிக்கெட்ஸாக மாற்றலாம். பிரிக்கெட்ஸாக மாற்றி நீங்கள் தொழிற்சாலைகளுக்கு விற்க முடியும். ஒரு பிரிக்கெட் ஒரு 3000, இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிற அந்த பிரிக்கெட் வந்து 3500 கிலோ கலோரிஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நிறைய தொழிற்சாலைகள் வாங்கிக்க தயாராக இருக்காங்க. அப்படி வாங்கிக்க தயாராக இருக்கும்போது அதிலிருந்து ஒரு நல்ல வருமானம் வரும். இது எத்தனையுமே 24 மணி நேரத்தில் உங்களுக்கு முழுமையாக வந்து உங்கள் கிச்சன் வேஸ்ட் வந்து மறுசுழற்சி செய்யப்பட்டு விடும். எங்கேயுமே வந்து சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. புழு வர்றது, தென் ஸ்மெல் வர்றது, இதை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து சுத்தமாக இருக்காது. இந்த இயந்திரம் அமைக்க எவ்வளவு இடம் தேவைப்படும்? 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நாளைக்கு 3 டன் வரைக்கும் ப்ராசஸ் பண்ண முடியும் ஈஸியாக. 8 மணி நேரத்தில் 3 டன் ப்ராசஸ் பண்ணலாம். நீங்கள் அதுக்கு மேலே ஓட்டினீங்கன்னா 5 டன்னோட ப்ராசஸ் பண்ண முடியும். 10-12 மணி நேரம் ஓட்டினா 5 டன்னோட ப்ராசஸ் பண்ண முடியும். சாதாரணமாக நம்ம வார்டில் இப்போ உருவாகிறது வந்து ஒரு 2 டன்னு தான் இருக்கும். 2 டன்னுலேருந்து 2.5 டன்னுக்குள்ளால இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வந்து ஈஸியாக 2 வார்டோட கிச்சன் வேஸ்ட்டை வந்து இதில் ப்ராசஸ் பண்ண முடியும் வெறும் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில். உங்களுக்கு தொழிலாளர்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 தொழிலாளர்கள் தேவைப்படுவாங்க. இந்த மிஷினை ரன் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 தொழிலாளர்கள் தேவைப்படுவாங்க. அதுவும் வந்து பெண் தொழிலாளர்கள் போதும், ஆண் தொழிலாளர்கள் யாருமே தேவையில்லை. பெண்களே வந்து இந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த திட்டம் எப்படி செயல்பட வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்கள்? விருப்பம் என்னென்னா, இந்த மாவுமில் மாதிரியே அங்கங்கே ஒவ்வொரு காலனிலையும் இல்லை ஒவ்வொரு ஏரியாலையும் வேலையில்லாத இளைஞர்கள் இந்த மிஷினை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த காலனியிலிருந்து வர்ற வெட் வேஸ்ட்டை வந்து அவங்களே ப்ராசஸ் பண்ணி ஒரு கிலோக்கு இவ்வளவுன்னு அந்த காலனிக்கு சார்ஜ் பண்ண முடியும். அப்படி சார்ஜ் பண்ணும்போது காலனியோட குப்பை பிரச்சனை சால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் இவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதை விட முக்கியமாக மாநகராட்சிக்கு பார்த்திங்கன்னா அவங்க லாரி ஓட்டுற வேலை, அந்த லாரிக்கு ஊற்றுற டீசல், அதை கலெக்ட் பண்ணுறக்கு அவங்க தொழிலாளர்கள் கொடுக்குற சம்பளம், இது அத்தனையுமே மிச்சமாகும். இது பார்த்திங்கன்னா மிக கோடிக்கணக்கில் மாநகராட்சிகளுக்கு பணத்தை மிச்சம் பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த குப்பை பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக இந்த புதிய தொழில்நுட்பம் அமையும். இந்த இயந்திரத்தின் பயன் என்ன? புவி வெப்பமயமாக்கல் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகி பல்வேறு நாடுகளை அச்சுறுத்திட்டுருக்கு. இந்த புவி வெப்பமயமாக்கலுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கார்களிலிருந்து பேருந்துகளிலிருந்து வர்ற புகை, அதுதான் வந்து புவி வெப்பமயமாக்கலுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ எல்லாம் எலக்ட்ரிக் கார்ஸுக்கு போயிட்டுருக்காங்க. அதை விட இந்த குப்பையிலிருந்து ஒரு வெள்ளலூர் கார்பேஜ் யார்டில் போடும்போது அதிலிருந்து உருவாகிற மீத்தேன் இருக்கு இல்லைங்களா, அந்த மீத்தேன் வந்து கார்பன் டை ஆக்சைடை விட 10 மடங்கு அபாயகரமானது. 10 மடங்கு அதிகமான புவி வெப்பமயமாக்கலுக்கு மீத்தேன் காரணமாக இருக்குது. அதனால் இப்போது இந்த மிஷினை பயன்படுத்தும் போது அந்த மீத்தேன் உருவாகாது. இந்த மீத்தேன் உருவாகிறது வந்து தடுக்கப்படும். ஏன்னா நம்ம காலையில் 8 மணிக்கு கலெக்ஷனுக்கு போகிறாங்க, 11 மணிக்கு குப்பையை கொண்டு வந்துடுறாங்க, கிச்சன் வேஸ்ட்டு வந்து இங்கே சென்டருக்கு வந்துடும்.
ஸோ 11 மணிக்கு வந்த உடனே இமீடியட்டாக ப்ராசஸ் ஆயிரும். ஸோ அந்த குப்பை அழுகிறதுக்கு முன்னாடியே, அழுகும்போது தான் மீத்தேன் கேஸ் வரும், அழுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாம் அதை ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்கிற ஈரத்தன்மையை முழுசுமாக வந்து வெளியேற்றிடுறோம். அதனால் வந்து மீத்தேன் கேஸ் வந்து நிச்சயமாக இந்த குப்பையில் உருவாகாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது புவி வெப்பமயமாக்கலுக்கு இது வந்து இந்த மிஷின் வந்து பெரிய உபயோகமாக இருக்கும்.